ஹலோ மோட்டோ இன்ஃபோ தமிழ் வியூஸ். லாஸ்ட் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். நீங்கள் கொடுக்குற ஆதரவும் சப்போர்ட்டும் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு சேனல் பார்க்குற எல்லாருமே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இன்றைக்கி நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோன்னா, ஒரு கொரியன் பிராண்டில் உள்ள ஒரு வண்டி தான் ஹுண்டாய். ஹுண்டாயில் வெர்னா பார்க்க போகிறோம். இந்த வண்டி ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவில் லான்ச் ஆனது வந்து 2006. அதுக்கப்புறம் செகண்ட் ஃபேஸ் லிஃப்ட் வந்து நம்ம 2010 பண்ணாங்க. அப்புறம் 2017 ஒரு ஃபேஸ் லிஃப்ட், இப்போ 2020 ஃபைனலாக இப்போ நம்மகிட்ட இருக்கிறது 2020 ஃபேஸ் லிஃப்ட். இதில் வந்து நம்ம BS6 நாம்ஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இன்ஜின் சேஞ்சஸ் எல்லாமே பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற வெர்னா எல்லாமே 1600 சிசியில் இருந்துச்சு. இந்த வெர்னா வந்து நம்மளுக்கு 1497 சிசியில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வெர்னாவில் வந்து இன்ஜினை பற்றி பார்ப்போம். இன்ஜினில் வந்து நம்மளுக்கு மொத்தம் 3 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. 1 டீசல், பெட்ரோல் 1.5 லிட்டர், அப்புறம் பெட்ரோல் 1 லிட்டர். பெட்ரோல் 1 லிட்டர் வந்து டர்போ இன்ஜினாக வருது. உங்களுக்கு மற்ற எல்லாமே டீசலுமே 1.5 லிட்டர், பெட்ரோலுமே 1.5 லிட்டர் கொடுக்குறாங்க. டீசல் வந்து CRDI இன்ஜின், பெட்ரோல் வந்து கப்பா இன்ஜினில் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம வந்து இன்ஜின் பே ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்ல ஒரு ஹெவியான பானட், இதில் வந்து நல்லா நீட்டாகவே கொடுத்துருக்காங்க. இங்கே CRDI பேஜிங் இருக்குது. உங்களுக்கு இன்சுலேஷன் எல்லாமே நல்லா பக்காவாக கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம ஃப்ரண்ட் டிசைன்லேருந்து வருவோம். ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு நல்ல பெரிய ஹுண்டாய் லோகோ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு மேசிவான ஒரு க்ரோம் ஃபினிஷ் உள்ள க்ரில்லு. அது கீழே அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு பம்பர் கொடுத்துருக்காங்க. அது கீழே ஒரு ஸ்லிப் வந்து உங்களுக்கு நல்ல க்ரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நல்ல ஒரு நம்பர் பிளேட் வைக்கிற ஸ்பேஸ் ஒன்று. இங்கே வந்து உங்களுக்கு பம்பர்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபாக்லைட் கொடுத்துருக்காங்க. அப்படியே மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட் வந்து நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான லுக்கில் இருக்குது. இதில் வந்து மேலே வந்து உங்களுக்கு DRL வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு ஹெட்லைட் வந்து ஹாலஜன் ப்ரொஜெக்டர் செட்டப்பில் இருக்குது. இதை நீங்கள் SX ஆப்ஷனல் இல்லைன்னா டர்போ வேரியண்ட் போகிறீங்கன்னா இந்த ப்ரொஜெக்டர் லைட் வந்து உங்களுக்கு LED சாம்பர் லைட்டாக கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து நல்ல ஒரு இண்டிகேட்டர் வந்து ஹாலஜன் பல்பில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் உங்களுக்கு வந்து கார்னரிங் லாம்ப் இந்த வண்டியில் உங்களுக்கு கிடச்சிரும். இங்கே கார்னர் பண்ணும்போது இல்லைன்னா நைட் டைம் உங்களுக்கு விசிபிள் இல்லாத இடத்துல வந்து நீங்கள் திரும்பும்போது உங்களுக்கு அந்த சைடு விசிபிள் ஆகிறதுக்காக உங்களுக்கு இந்த கார்னரிங் லாம்ப் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம டயரை பற்றி பார்ப்போம். நம்மளுக்கு டயர் வந்து 195/55R16 inch வீல் கொடுத்துருக்காங்க. இது வந்து மெட்டல் ஃபினிஷ் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. இதே உங்களுக்கு டாப் வேரியண்ட் வரும்போது இது வந்து கிளாஸ் ஃபினிஷில் இருக்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இந்த ORVM கொடுத்துருக்காங்க. ORVM வந்து உங்களுக்கு டோர்லேருந்து வருது. நல்ல பாடி கலரில் உங்களுக்கு இண்டிகேட்டரும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சைடை பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஒரு மேசிவான லுக்கில் இருக்குது. உங்களுக்கு இது வந்து 4440 mm லென்த்து உள்ள ஒரு வண்டி, அதாவது மிட் சைஸ் செடான். ஓகேவா, இப்போ உங்களுக்கு வந்து நம்ம டிரைவர் சைடில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு க்ரோம் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கீழே சென்ட்ரி பட்டன் இருக்குது. அது பக்கத்தில் உங்களுக்கு மேனுவல் கீயும் இருக்குது. உங்களுக்கு கீழே கீ வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் கிடைக்கும். நான் கவர் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. மற்றபடி உங்களுக்கு கீ வந்து நல்லா நீட்டாக உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த க்ரோம் லைன் வந்து உங்களுக்கு இந்த விண்டோ ஏரியா ஃபுல்லாகவே கவர் ஆகுது. இது வந்து ஒரு ப்ரீமியம் லுக் வந்து உங்கள் வண்டிக்கு நல்லா கொடுக்குது. வெர்னாவில் மொத்தம் நம்மளுக்கு 5 ஆப்ஷன் கலர் கொடுக்குறாங்க. அதில் இந்த கலர் வந்து ஸ்டாரி நைட் ப்ளூ. இது வந்து உங்களுக்கு சன்லைட் படும்போது இல்லைன்னா நைட் ஏரியாவில் வந்து உங்களுக்கு வந்து நல்லா பிளாக் கலர் தான் உங்களுக்கு கொடுக்குது. மற்றபடி நைட் டைம் ஒரு மாதிரி லைட் ரிஃப்ளெக்ட் ஆகிற டைம் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ப்ளூ ஷேடே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். அந்தளவுக்கு இந்த கலர் ரொம்ப பக்காவாக ரொம்ப ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இப்போ நம்ம ரியர் டிசைன் பற்றி பார்ப்போம். நம்மளுக்கு ரியரில் வந்து நல்ல டேஞ்சர் லைட் வந்து நம்மளுக்கு நல்ல பாடியிலேருந்தே கொண்டு வந்து பூட்டில் ஃபினிஷ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்ப்ரிட்டான டேஞ்சர் லைட் இது. இதில் வந்து உங்களுக்கு டேஞ்சர் லைட் வந்து உங்களுக்கு வந்து LED கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் லைட்டும் இண்டிகேட்டர் லைட்டும் உங்களுக்கு வந்து ஹாலஜனில் கொடுத்துருக்காங்க. அப்படியே சென்டரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹுண்டாய் பேஜிங் இங்கே இருக்குது. அது கீழே வந்து நல்ல லிப்பும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு பூட்டு வச்சுருக்காங்க.
அது கீழே உங்களுக்கு நம்பர் பிளேட்டும் இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு எஸ்எக்ஸ் பேட்ஜிங். இப்போ வெர்னாவில் வந்து மொத்தம் மூணு வேரியன்ட் இருக்குது, எஸ் ப்ளஸ், எஸ்எக்ஸ் அண்ட் எஸ்எக்ஸ்ஓ. நம்மகிட்ட இருக்கிறது வந்து மிட் வேரியன்ட் எஸ்எக்ஸ், அந்த பேட்ஜிங் இங்கே கொடுத்துருக்காங்க. வெர்னா பேட்ஜிங் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் வந்து பம்பர்லேயே நல்லா நீட்டாக டக்கின் பண்ணி வெளியே தெரியாத அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு க்ரோம் ஃபினிஷ் கொடுத்து ரிஃப்ளெக்டர் வச்சு கொடுத்துருக்காங்க, நல்லா நீட்டாகவே இருக்குது. அப்படியே மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷார்ப் ஃபின் ஆண்டனா சின்னதாக கொடுத்துருக்காங்க, நல்லா ஒரு ஸ்போர்ட்டி லுக்காகவும் இருக்குது, நீட்டாகவும் இருக்குது. பின்னாடி உங்களுக்கு ஃபுல்லாகவே ஒரு டீஃபாகர் லைன் கொடுத்துருக்காங்க, அதிலே உங்களுக்கு வந்து ஒரு டேஞ்சர் லைட்டும் மேலே வந்துடுது. சாரி, உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். ஹுண்டாயை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட டெக்னாலஜிஸ் இருக்கும். இப்போ நம்மகிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ட்ரங்க், ஆட்டோமேட்டிக்காகவே ஓப்பன் ஆயிரும். ஒன்றுமே நீங்கள் பண்ண வேண்டாம், உங்கள் கீ உங்கள் பாக்கெட்டில் இருந்தால் மட்டும் போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். நீங்கள் ஒரு பெரிய லக்கேஜ் இல்லைனா கை ஃபுல்லாக லக்கேஜ் கொண்டு வரும்போது இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். நம்ம இப்போ பூட் சைஸை பற்றி பார்ப்போம். வெர்னாவில் வந்து உங்களுக்கு 480 liters பூட் சைஸ் கொடுக்குறாங்க, ரொம்ப பெரிய பூட்டு. உங்களுக்கு ஒரு 5 பேர் போகிறீங்கன்னா உங்களுக்கு தேவையான லக்கேஜஸ் ஃபுல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படியே நீங்கள் பூட்டை உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் சேவராக ஒரு உங்களுக்கு ஒரு ஸ்பேர் வீல் கொடுக்குறாங்க. ஆனால் இது வந்து 185, 65 or 15 wheel தான். இது வந்து ஸ்டீல் வீல். உங்களுக்கு உள்ளே உங்களுக்கு வந்து எல்லா கிட்டுமே எல்லாமே உள்ளே வச்சு கொடுத்துருக்காங்க, எல்லாமே நீட்டாக உள்ளே பேக் பண்ணுறதுனால உங்களுக்கு இங்கே ஒரு 480 liters உங்களுக்கு கிடைக்குது. தேங்க்யூ. இப்போ நம்ம வெர்னாவோட இன்டீரியர் பற்றி பார்ப்போம். நம்ம டிரைவர் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 4 விண்டோஸ் கண்ட்ரோல் பண்ணுற சுவிட்சு கொடுத்துருக்காங்க, சென்டர் லாக்கிங் அண்ட் அன்லாக்கிங், விண்டோஸ் லாக் சுவிட்சு. இது வந்து உங்களுக்கு ஓஆர்விஎம் கண்ட்ரோல் பண்ணுற சுவிட்சு, இது லெஃப்ட் சைடு ரைட் சைடு. இது வந்து ஓஆர்விஎம் க்ளோஸ் அண்ட் ஓப்பன் சுவிட்சு. உங்களுக்கு இதுவுமே சென்ட்ரல் லாக் உங்களுக்கு வந்துடும். இப்போ நம்ம டிரைவர் சீட்டு கம்ஃபர்ட் பற்றி பார்ப்போம். உங்களுக்கு வெர்னா டோர் வந்து கொஞ்சம் பெருசாகவே ஓப்பன் ஆகிறதுனால உங்களுக்கு உள்ளே போகிறது வெளியே வர்றதுலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் ஒரு கஷ்டம் என்னென்னா, பெரிய ஆட்கள் உட்கார்ந்து எழும்புறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா வண்டி ரொம்ப லோவான வண்டி, சிடான் வண்டின்றதுனால அவங்க உள்ளே ஏறி வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நம்மளை மாதிரி ஆட்கள் கொஞ்சம் ஈஸியாகவே ஏறி இறங்கிடலாம். இப்போ டிரைவர் சீட்டை பற்றி பார்ப்போம். டிரைவர் சீட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஹைட் அட்ஜஸ்ட்டு, பின்னாடி ரிக்ளைன் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை அட்ஜஸ்ட் பண்ணுற இது கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த அண்டர் தை சப்போர்ட் வந்து என் ஹைட்டுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பின்னாடி குஷனிங்குமே நல்லாயிருக்கு. உங்களுக்கு லாங் ட்ரைவ்லாம் போகும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப பெயின்லாம் ஒன்றுமே தெரியாது. உங்களுக்கு சைடில் இந்த லம்பர் சப்போர்ட் கொஞ்சம் கொடுத்துருக்கறதுனால உங்களுக்கு எந்த பாடி பெயினுமே அந்தளவுக்கு பெருசாக தெரியாது. அதே மாதிரி உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட்டும் உங்களுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. நம்ம டிரைவர் ரைட் சைடு உங்களுக்கு என்னெல்லாம் வரும்னா, உங்களுக்கு வந்து ஹெட்லைட் அட்ஜஸ்டர் ஒன்று இருக்குது, அதே மாதிரி இன்ஃபோடெயின்மெண்ட்டோட பிரைட்னஸ் கூட்டி குறைக்கிற சுவிட்சு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதே உங்களுக்கு டாப் வேரியன்ட் எஸ்எக்ஸ் ஆப்ஷனல் போனீங்கன்னா உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட்லாம் உங்களுக்கு இதிலே வந்துடும். இப்போ நம்ம ஸ்டீரிங் வீல் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். ஸ்டீரிங் வீல் வந்து உங்களுக்கு 3 forks ஸ்டீரிங் வீல் கொடுத்துருக்காங்க, சென்ட்ரல் ஒரு நல்ல சவுண்டான ஹார்னே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்டீரிங்கோட லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா இன்ஃபோடெயின்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுற சுவிச்சஸ் எல்லாமே வந்துடுது. வால்யூம் கூட்டி குறைக்கிறது, ட்ராக் மாற்றுறது, மோட் சேஞ்ச் பண்ணுறது, கால் அட்டன் அண்டு கால் டிக்ளைன் அண்ட் அட்டன் சுவிச் இருக்குது. அப்படியே உங்களுக்கு லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் இதிலே கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு மிட் வேரியண்ட்லேயே உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடுது. அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஆப்ஷன் எல்லாமே சேஞ்ச் பண்ணுற சுவிட்ச் எல்லாமே இதிலே வந்துடுது. அப்படியே உங்களுக்கு டிரைவர் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்டீரிங் வீல் ரைட் ஆர்மில் வந்து உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர் கண்ட்ரோல் பண்ணுற சுவிட்சு, அதிலே உங்களுக்கு வந்து இது ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்ன்றதுனால அந்த ஆப்ஷனும் இதிலே வந்துடுது. ஃபாக்லைட்டு ஆன் ஆஃப் சுவிட்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு வந்து வைப்பர் கண்ட்ரோல் பண்ணுற ஆர்ம் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க, அது ஸ்பீட் கண்ட்ரோல் எல்லாமே இதிலே வந்துடுது. அப்படியே நீங்கள் சென்டரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து நல்ல ஒரு ஏசி கண்ட்ரோல் சுவிச்சஸ் இருக்குது. சிடன் மாடல்ன்றதுனால உங்களுக்கு கார் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஏசி வந்து நல்ல சீக்கிரமாகவே உங்களுக்கு கூலிங் நல்லாவே கிடச்சிரும். அது உங்களுக்கு நாம்ஸ் எல்லாமே கொஞ்சம் சுவிச்சஸ் எல்லாமே ஒரு மாதிரி நல்லாவே இருக்குது. இப்போ நீங்கள் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 inch இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொல்லுவேன்னா இதுதான் இந்த செக்மெண்ட்டோட பெஸ்ட் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம். ஏன்னா உங்களுக்கு எந்த ஸ்லீக், எந்த ஒரு
லேக் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ எல்லாமே இதிலே கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுற சுவிச்சஸ் எல்லாமே வந்துடுது. உங்களுக்கு எல்லாமே ட்ராக் மீடியா எல்லாமே இதிலே வந்துடும். உங்களுக்கு சைடு ரெண்டுமே உங்களுக்கு ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு 12 வோல்ட் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து நம்ம ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ கண்ட்ரோல் பண்ணுற யூஎஸ்பி இது இருக்குது. அது பக்கத்திலே கம்பெனியே கொடுக்குற ஒரு 12 வோல்ட் சாக்கெட் ஒன்று இருக்குது. அதுக்கு கீழே உங்களுக்கு சார்ஜிங் பேடு கொடுத்துருக்காங்க, ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட். உங்களுக்கு நல்ல சிக்ஸ் ஸ்பீடு மேனுவல் கியர் லிவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்லா ஷார்ட்டாக நல்லா ஹேண்டியாக இருக்குது. அதுக்கு பின்னாடி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க. இது வந்து சென்ட்ரு ஆம்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிள், உங்களுக்கு பின்னாடி முன்னாடி இழுத்துக்கலாம். அதே மாதிரி சென்ட்ரு ஆம்ரெஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஸ்டோரேஜ், நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. முன்னாடி ரெண்டு கப் ஹோல்டர், ரெண்டு டோர்லையுமே உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய 1 லிட்டர் பாட்டில் வைக்கிற அளவுக்கு ஒரு கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு ஸ்டீரிங்கில் வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் மட்டும்தான் வரும் இதில். இதே நீங்கள் டாப் வேரியன்ட் போனீங்கன்னா உங்களுக்கு டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் சேர்த்து வரும். உங்களுக்கு வெர்னாவோட இன்டீரியர் தீம் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் பேஜ் கலரில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஏரியான ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் எல்லாமே உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, நல்ல ஹார்டான பிளாஸ்டிக்ஸ். உங்களுக்கு ஓஆர்விஎம் வந்து நல்லா விசிபிளாக இருக்குது, அதனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஆனால் பிளைண்ட் ஸ்பாட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அடிஷ்னல் மிரர்ஸ் வாங்கி தான் வைக்கணும். உங்களுக்கு ஸ்பீக்கர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெர்னாவில் வந்து மொத்தம் 4 ஸ்பீக்கர், 2 ட்விட்டர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி வந்து ஒரு டீசெண்டான சவுண்ட் குவாலிட்டி, நல்ல ஒரு ரொம்ப ஹை ரேஞ்சுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப மட்டம்னு சொல்ல முடியாது, ஒரு நல்ல ஒரு டீசெண்டான சவுண்ட் குவாலிட்டி. நீங்கள் ரொம்ப லாங் ரைட் போகிறதுக்கெலாம் உங்களுக்கு நல்லாவே ப்ளசண்ட்டாகவே இருக்கும். இங்கே சென்டரில் வந்து உங்களுக்கு ஒரு ஆட்டோ டிம்மிங் ரியர்வியூ மிரர் கொடுத்துருக்காங்க. இது டாப் வேரியண்ட் வரும்போது உங்களுக்கு வந்து ப்ளூலிங் கனெக்டில் வரும். அதே மாதிரி எஸ்ஓஎஸ் பட்டன் இதில் வரும். இது வந்து மிட் வேரியண்ட்னால உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது. சென்டரில் பார்த்தீங்கன்னா நல்ல டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் நல்ல ஒரு ரீடிங் லைட் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு சன்கிளாஸ் ஹோல்டர். அதே மாதிரி ரெண்டு சைடுமே உங்களுக்கு வந்து வித் மிரரோட உங்களுக்கு சன்ஷேட்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டு சைடுமே இருக்குது. அதே மாதிரி சென்டரில் வந்தீங்கன்னா நல்ல ஒரு சின்னதாக ஒரு மூன் ரூஃப் வித் சன் ரூஃப், நல்ல சின்னதாக க்யூட்டாக அழகாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பேசஞ்சர் சைடு எல்லாமே இந்த மாதிரி கிராப் ஹேண்டில் வந்துடும். சன் ரூஃப் வந்து உங்களுக்கு எப்படின்னா ஒன் டச்லேயே உங்களுக்கு ஆப்ரேட் ஆகும், நல்லா ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி க்ளோஸுமே உங்களுக்கு ஒன் டச்லேயே க்ளோஸ் ஆயிடும். இங்கே ஒரு க்ளவ் பாக்ஸ் இருக்குது, நல்ல டீசெண்டான சைஸில். இது என்னென்னா உங்களுக்கு கூல்டு க்ளோ பாக்ஸ், நல்லா கூலிங் நல்லாவே இருக்குது. நல்ல டீசென்ட் சைடில் சைஸில் ஒரு க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். உங்களுக்கு ரைட் சைடு வந்து ஆர்பிஎம் மீட்டர், உங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்து ஓடா மீட்டர் இருக்குது. அதிலே உங்களுக்கு சென்டரில் வந்து ஃபியூல் இண்டிகேட்டர் இருக்குது. அதே மாதிரி ரைட் சைடு ஓரம் சென்டரில் வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் காட்டும். இப்போ சென்டரில் இருக்கிற டிஜிட்டல் மீட்டரில் வந்து உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே அதில் தான் வரும். உங்களுக்கு வண்டியோட செட்டிங்ஸு, ஆவரேஜ் மைலேஜ், டோட்டல் மைலேஜ் எல்லாமே உங்களுக்கு சென்ட்ரலில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் தான் உங்களுக்கு காட்டும். இப்போ வந்து நீங்கள் டோர் ஓப்பன் ஆகணுமே உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் தான் காட்டும். எந்த டோர், எந்த சைடு டோர் ஓப்பன் ஆகுதோ அந்த சைடும் அந்த சைடுக்குள்ள டோர் இண்டிகேஷன் உங்களுக்கு நல்லாவே காட்டும். இது வந்து உங்களுக்கு சேஃப்டியும் கூட. அதே மாதிரி ஈவன் உங்களுக்கு சன்ரூஃப், பூட் எது ஓப்பன் ஆனாலுமே உங்களுக்கு வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் காமிச்சிடும். உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் சொன்ன மாதிரி ரியர் வியூ உங்களுக்கு உள்ளே போகிறதெல்லாம் ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது, ஈஸியாக போயிடலாம். உங்களுக்கு உள்ளே வந்தவுடனே உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கார் ஃபீலிங் தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து சீட் வந்து அந்தளவுக்கு ஒரு 3% சீட்டு கிடையாது. உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கணும்னா ரெண்டு பேர் தாராளமாக கம்ஃபர்ட்டாக இருக்கலாம். ஒரு சின்ன குழந்தை இல்லைன்னா யாராவது சின்ன பசங்க யாராவது இருக்காங்கன்னா உங்களுக்கு சென்டரில் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சென்டர்லேருந்து உங்களுக்கு ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதிலே ஒரு 2 கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு 3 பேசஞ்சருக்குள்ள சீட் பெல்ட்டுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒன்றுனா உங்களுக்கு எஸ்எக்ஸ் வேரியண்ட்டில் ஹெட் ரெஸ்ட் வராது. இதே உங்களுக்கு எஸ்எக்ஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு ரியர் சீட்டில் வந்து ரெண்டுமே அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் வரும். அதே மாதிரி பின்னாடி வந்து உங்களுக்கு சன்வைசர் கொடுத்துருக்காங்க. மேனுவலி ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு நீட்டாக உங்களுக்கு ஒரு உள்ளே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டார்க் தீம் உங்களுக்கு கொடுக்கும். அப்படியே சென்ட்ரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு 2 ஏசி வென்ட் இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணுற சுவிட்சும் இதில் கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் சாக்கெட்டில் சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க.
இப்போ நம்ம வந்து இந்த வெர்னா ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது கமெண்ட்ஸ் எதுவும் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த கமெண்டை வச்சு தான் இந்த வீடியோவோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண முடியும். வாங்க இப்போ வண்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ ஒரு நல்ல ஸ்லோப் ஒன்று இருக்கு, அதில் வண்டி வந்து எவ்வளோ அழகாக ஏறுதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சீட் பெல்ட் போட்டு எல்லாரும் வண்டி ஓட்டுங்க. ஓகே, நல்ல பெரிய ஸ்லோப் தான், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் வண்டி கேஷுவலாக மேலே ஏறுது. ஓகே, வண்டியோட இப்போ பிரேக் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம். ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் வண்டியோட பிரேக் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, 40 ரீச் பண்ணியாச்சு, பிரேக் அடிங்க. சூப்பர், ஏபிஎஸ் வந்து பக்காவாக வேலை செய்யுது, எந்த ஒரு ஸ்கிட்டுமே கிடையாது, வண்டி வந்து நல்லா ஸ்மூத்தாக நிற்குது. இப்போ நம்ம முன்னாடி ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, ஸ்பீட் பிரேக்கரில் எதுவும் தட்டுதா, கிரவுண்ட் கிளியரன்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா நீட்டாகவே இருக்குது. 0 to 60 அண்ட் 0 to 100 எப்படி பிக்கப் இருக்குது அப்படின்னு மட்டும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கு நமக்கு எப்பவும் போல் நம்ம மொபைல் தேவை. ஓகே, இப்போ வண்டியோட 0 to 60 அண்ட் 0 to 100, அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங் பிக்கப் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். எந்த ஒரு வீல் ஸ்பின்னும் இல்லை, 60 கிராஸ் பண்ணியாச்சு. நம்ம வந்து எத்தனை செகண்டில் கிராஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ டிஸ்டன்ஸில் நம்ம வந்து கிராஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்மளோட 0 to 60 9.2 செகண்டில் ரீச் பண்ணியிருக்கு, நல்ல பிக்கப். அதே மாதிரி வெறும் 113 மீட்டர்ஸில் நம்ம வந்து 60 கிலோமீட்டர் ஸ்பீடை கிராஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 0 to 100 16.3 செகண்ட்ஸில் கிராஸ் பண்ணியிருக்கு, வெறும் 288 மீட்டர் தான், ஜஸ்ட் 280 மீட்டரில் 100 கிராஸ் பண்ணியாச்சு, நல்ல பவர்ஃபுல் இன்ஜின். இந்த 0 to 60 9.2 செகண்ட்ஸில் கிராஸ் பண்ணுறதுக்கு காரணம் இந்த இன்ஜினோட பவர், 113.45 ஹார்ஸ் பவர், 4000 RPMல். அதே மாதிரி டார்க் வந்து 250 நியூட்டன் மீட்டர். இதனால தான் ஷடன் பிக்கப் இருக்குது, இந்த டார்க் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதுக்கேற்றப்பில் தான் பிக்கப் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ ஹைவே வருது, ஹைவேயில் ஒரு லாங் டிரைவ், செடான் கார், ஹைவேல ஓட்டுறதுக்காகவே உருவாக்கின வண்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். இது ஒரு நல்ல மிட் சைஸ் செடான் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் என்ன அப்படின்னா, நம்மளோட ஹைவேஸில் அப்படி ரோட்டை ஓட்டிட்டு போவோம், ஒரு நல்ல கிரிப் கிடைக்கும், எவ்வளோ லாங் வேணாலும் ஓட்டலாம், ஒரு டயர்ட்னஸும் வராது, அந்த அளவுக்கு வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கம்ஃபர்ட் அவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு டர்போ இன்ஜின் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட்டு இப்போ இந்த வேனை நம்ம ஓவர்டேக் அடிப்போம், ஒரு புஷ் வண்டி 6th கியரில் இருக்குது, டாப் கியர்லேயே கேஷுவலாக ஒரு புஷில் ஓவர்டேக் அடித்தாச்சு, அந்த அளவுக்கு வண்டியோட டர்போ வந்து ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம வந்து ஹைவேஸில் டக்குன்னு ஒரு கட்டை அடிக்க வேண்டியிருக்கு அப்படின்னாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, வண்டியோட லென்த்து அண்டு ஹைட்டு காரணத்தினால எந்த ஒரு ஷேக்கும் இல்லை, எந்த ஒரு ரோலுமே கிடையாது, வண்டி வந்து கிரிப்பாக ரோடை பிடிச்சி போய்கிட்டு இருக்கு. நம்ம இப்போ சிட்டிக்குள்ளே வந்திருக்கோம், இது மிட் சைஸ் செடானாக இருந்தாலுமே வண்டியோட லென்த் வந்து 4 மீட்டருக்கு மேலே தான், ஸோ நீங்கள் இஷ்டப்பட்ட இடத்துல கட் பண்ணி ஓட்ட முடியாது. ஒரு சிட்டிக்குள்ளே ஓட்டுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு பைக்கையோ ஒரு காரையோ ஓவர்டேக் அடிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக லெஃப்ட் சைடு கேப் விட்டு தான் நீங்கள் ஓவர்டேக் அடிக்கணும். ரொம்ப க்ளோஸாக நீங்கள் அடிச்சுன்னா கண்டிப்பாக வண்டி வந்து பைக்லேயோ கார்லேயோ மோதுறதுக்கு வாய்ப்பு அதிகம், ஸோ அதை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து ஓட்டிக்கோங்க. ஓகே, வண்டி லென்த் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து சென்டர் டிவைடரில் நீங்கள் கிராஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் லெஃப்ட் சைடு ஏறி நீங்கள் கிராஸ் பண்ணிங்கன்னா ஒரு சிங்கிள் டேர்னில் நீங்கள் கிராஸ் பண்ணிடலாம். அப்படி இல்லை நீங்கள் ரைட் சைடு எட்ஜிலேருந்து கிராஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆப்போசிட் ரோடோட எண்டுக்கு போயிட்டு நீங்கள் ரிவர்ஸ் கியர் போட்டு ரிவர்ஸ் வந்து ரெண்டாவது மூவ் பண்ணுற மாதிரி. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்த இந்த காரோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன கார் வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணீங்கன்னா முடிஞ்சளவு அந்த காரோட ரிவ்யூ நாங்கள் நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ.